நாட்டில் அடுத்த ஐந்தாண்டுகளில் 1,100,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன செல்போன் உற்பத்தி மேற்கொள்ளப்பட இருப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். சுமார் 41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் சுமார் 12,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். நேரடியாக 3,00,000 பேருக்கும் மறைமுகமாக 9,00,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆப்பிள், சாம்சங், லாவா, டிக்சன் உள்ளிட்ட 22 உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.